ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் வாட்ச் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பெர்சியன் லாங்குவேஜுக்கு பதிலாக இங்கிலீஷை கோட் லாங்குவேஜாக மாற்றியவர் யார்? லார்ட் பெண்டிக். செகண்ட் ஒன், அசோக பேரரசின் கேபிட்டல் சிட்டி எது? பாடலிபுத்ரா. இது மாடர்ன் டே பாட்னாவே ஒட்டி உள்ளது. தேர்ட் ஒன், நெப்போலியன் ஆஃப் இந்தியா யார்? சமுத்திரகுப்தா. இவர் தான் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுறாரு. அவரது அரண்மனை மற்ற வெற்றிகளின் அடிப்படையில் வரலாற்றாசிரியர் ஏவி ஸ்மித் அவரை அவ்வாறு அழைத்தார். ஃபோர்த் ஒன், யூஸ் ஆஃப் டெசிமல் சிஸ்டம் அண்ட் ஜீரோ, அதாவது தசம முறை மற்றும் பூஜ்ஜியத்தின் பயன்பாடு எந்த வம்சத்தின் போது இன்ட்ரொடியூஸ் ஆனது? குப்தா டைனாஸ்டி, அதாவது குப்த வம்சம். இந்தியாவின் பொற்காலமாக குப்த ஆட்சிகளும் கருதப்படுது. குப்த ஆட்சியில் அமைதியும் வர்த்தகமும் செழிப்பாக இருந்துச்சு. ஃபிஃப்த்து ஒன், வேர்ல்டு வெரி ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி எது? நாலந்தா யூனிவர்சிட்டி. குப்த பேரரசு காலத்தில் இந்த யூனிவர்சிட்டி லான்ச் ஆச்சு. இது உலகின் மிகப்பெரிய லேர்னிங் சென்டராக ஃபேமஸ் ஆகிருக்கு. சிக்ஸ்த்து ஒன், இந்திய தொழில் துறையின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி யார்? சர் அலெக்சாந்தர் கம்மிகாம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. செவன்த்து ஒன், ஏன்ஷியன் தமிழ்நாட்டில் நீண்ட காலம் ஆட்சி செய்த வம்சம் எது? சோழ வம்சம். சோழ பேரரசு தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தது. இது 5 நீண்ட நூற்றாண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. எயித்து ஒன், ஏன்ஷியன்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ் எது? சிந்து சமவெளி மக்கள் ஏன்ஷியன் திராவிட மொழி பேசினாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. நைன்த் ஒன், டைகர் ஆஃப் மைசூர் என்று அழைக்கப்படுறவர் யார்? திப்பு சுல்தான். இவர் தான் டைகர் ஆஃப் மைசூர்னு அழைக்கப்படுறாரு. ராக்கெட் பீரங்கிகளின் முன்னோடியான இவர் இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்கிட்டிருந்து நீண்ட காலத்திற்கு காப்பாற்றியதாக நினைவுகூறப்படுகிறார். லாஸ்ட் ஒன், 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக விஜயநகர பேரரசின் கேபிட்டல் சிட்டி எது? ஹம்பி. இந்த சிட்டியை ஏராளமான டெம்பிள்ஸ், அரண்மனைகள், மார்க்கெட்ஸ் மற்றும் பல நினைவு சின்னங்களால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதனால் இது இன்று இந்தியாவின் ஃபேமஸ் ஏன்ஷியன் பெருநகரமாக மாறியிருக்கு. இந்த வீடியோவில் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுபோல் இன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆல் தி வெரி பெஸ்ட். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.